ஹாய் ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு டபுள் வெக்டருக்கான கன் ஸ்கின் வந்து நம்மளுக்கு ஃபேடட் வில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கின் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குது, ஒர்த்தான ஸ்கின்னாக இருக்கா இல்லாட்டி வேஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம இப்போ ஸ்பின் பண்ணி நம்மளால் அந்த கன் ஸ்கின்னை வந்து எடுக்க முடியுதா இல்லையான்ட்டும் பார்க்க போகிறோம். அதனால் வந்து கண்டிப்பாக யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு வந்து முத தடவை வரீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தட்டி விட்டுருங்க, ஓகேவா? அதோட வந்து நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது, ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வேற சோதனை தான் பெரிய வேதனை. அப்படின்னா நீ சாதிக்கணும்னு சொல்ல வர அப்படி யார் சொல்ற? நான் உன்னை நினைச்சேன்னா அதை அடையாம விட மாட்டேன். நான் யாரு? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஃபேடட் வில்ல வந்து வெக்டார் அக்வாப்ளேஸ் வார்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெக்டருக்கான ஸ்கின் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து நம்மளுக்கு பேரஃபால்கான ஒரு ஸ்கின்னும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. பேரஃபால் ரெட் ஃபியூரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கின் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து தீம் கன் ஸ்கின் தான். நம்மளுக்கு இந்த வெக்டர் ஸ்கின் மட்டும்தான் வந்து லெஜெண்டரி ஸ்கின்னாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட் வந்து 7 நாளைக்கு வந்து இருக்க போகுது, இன்னிலேருந்து 7 நாளைக்கு. அதோட வந்து நம்ம இப்போ இந்த ஃபேரட் வீல் ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த கன் ஸ்கின் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா வந்து நம்மளுக்கு 2 கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட் வித் ப்ளூ அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு கன் வந்து நம்மளுக்கு டபுள் வெக்டர் யூஸ் பண்ணுறப்ப வந்து நம்மளுக்கு ஒரு கன் வந்து ரெட் கலர்லேயும் ஒரு கன் வந்து ப்ளூ கலர்லேயும் இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க. பார்க்குறக்கு வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. எஃபெக்டெல்லாம் வந்து நார்மலான ஒரு லைட்டான எஃபெக்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கின்னுக்கு வந்து பவர் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து நம்மளுக்கு சிங்கிள் டேமேஜ் வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, டபுள் ரேஞ்ச் வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, ரீலோட் ஸ்பீடு வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. பவர் வந்து மோசமான பவர்லாம் சொல்லவே முடியாது, கண்டிப்பாக வந்து வேறு லெவல் பவர் தான் இந்த ஸ்கின்னு. ஏன்னா வந்து வெக்டருக்கு வந்து மைனஸே வந்து ரேஞ்சு தான், அதேமாரி நம்மளுக்கு டபுள் ரேஞ்ச் வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து நம்மளுக்கு டேமேஜ் வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா பவராக இருக்கும் டேமேஜ். அப்புறம் வந்து நம்மளுக்கு ரீலோட் ஸ்பீடு வந்து மைனஸ் பண்ணியிருக்கிறது, ஷார்ட் ரேஞ்சில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமான ஒன்றுன்னு சொல்லலாம். அதுவே வந்து நம்ம ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா வந்து ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து டேமேஜும் கொடுத்துருக்காங்க, ரேஞ்சும் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல பவர். அதுவே வந்து இந்த 4-5 பேர் ஸ்குவாடாக சமாளிக்கிறப்ப தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரீலோட் ஸ்பீடு வந்து மைனஸ் பண்ணியிருக்கங்காட்டி. ஸ்கின்னு பார்க்குறக்கு வந்து உண்மையாகவே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கின் வந்து நம்மளுக்கு இந்த வால்கனிக்கு அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்லேயும், இன்னொன்று வந்து விண்டர்லேண்ட் எஃபெக்ட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. இந்த ஃபேரட் வீலில் வந்து எடுக்கணும் அப்படின்னா வந்து எவ்வளோ டைமண்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஒரு 129 டைமண்ட் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு வீக்லி மந்த்லி கிளைம் ஆகும், அதையும் வச்சு நம்ம ஸ்பின் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத. இதில் வந்து நம்மளுக்கு பெட் ஃபுட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பான்ஃபயருக்கான கார்டு கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து ஏற்கனவே எங்கிட்ட இருக்கிற பேக் பேக்கான ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு ஸ்கேருக்கான ஒரே ஒரு கன் பாக்ஸ், இதெல்லாம் ஒரு 4-5 கன் பாக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த பேரஃபால்கான ஸ்கின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேரஃபாலுக்கான பவர் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து சிங்கிள் ரேஞ்ச் வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, மேக்சின் வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க, அக்யூரசி வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அக்யூரசி ப்ளஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஓகே, பட் வந்து ரேஞ்ச் ப்ளஸ் பண்ணுறது தேவையில்லாத ஒன்று, மேகசினை மைனஸ் பண்ணிக்கிறதும் தேவையில்லாத ஒன்று. இந்த கன் ஸ்கின்னோட பவர் வந்து கண்டிப்பாக மொக்கையான ஒரு பவர் தான் சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு டைமண்ட் ரயில் வவுச்சர் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒன்று தான் கொடுக்குறாங்க. மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்டும் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு 4-5 கொடுத்தாதான் என்னடா ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு சர்ஃப் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு இத்துப்போன சர்ஃப் போர்டு, எந்த எஃபெக்ட்டுமே வந்து கிடையாது. நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஃப்ரீயாக கொடுத்த சர்ஃப் போர்டு எல்லாமே, அந்த பேக் ஸ்கின்னும் ஃப்ரீயாக கொடுத்தது, இந்த சர்ஃப் போர்டும் ஃப்ரீயாக கொடுத்தது, இதில் இருக்க மொத்த ரிவார்டுமே எங்கிட்ட இருக்கிற ரிவார்டு மட்டும்தான் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ஏகே கன் பாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து மெயின் ரிவார்டு இந்த டபுள் வெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏதோ 2 ரிவார்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ண முடியும். இதில் வந்து எல்லா ரிவார்ட்ஸுமே எங்கிட்ட இருக்குது, எதை ரிமூவ் பண்ணுறது அப்படின்ட்டு வந்து எனக்கு தெரியல. பான்ஃபயர் கார்டு வந்து நம்மக்கிட்ட பர்மனெண்ட் இருக்குது, அதனால் அதையும் நம்ம வந்து இந்த சர்ஃபோர்டையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஃபேரட் வில் ஈவெண்ட்டில் விட்றதெல்லாம் ஓகே, எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது ரிவார்ட்ஸ் விட்றதெல்லாம் வந்து இல்லாத ரிவார்ட்ஸ், நம்ம ஸ்டோரில் இல்லாத ரிவார்ட்ஸ் மாதிரி விட்டாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒர்த்தாக இருந்திருக்கும். இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதே ஃபுல்லாக கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்து நம்மளுக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஸ்பின்ல எப்படியும் கொடுக்க போகிறதில்ல, ஸ்பின் பண்ணுவோம், 0 டைமண்ட் ஸ்பின் பண்ணுவோம், நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குதா உருப்படியா அப்படின்ட்டு பார்த்தா நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா டைமண்ட் ராயல் வவுச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 0 டைமண்ட் ஃப்ரீ ஸ்பின்னுக்கு வந்து நம்மளுக்கு டைமண்ட் ராயல் வவுச்சர் ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து நான் எதுக்கும் அந்த டபுள் வெக்டர் கிளிக் பண்ணிகிட்டே ஸ்பின் பண்ணி பார்ப்போம் கிடைக்குதா இல்லையான்ட்டு பண்ணி பார்க்குறேன். நம்மளுக்கு கிடைக்குதான்ட்டு தான் பார்ப்போமே. மறுபடியும் 9 டைமண்ட் கொடுத்து 2வது ஸ்பின் பண்ணியிருக்கோம்,
மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்டு இது ஓகே, 9 டைமண்டுக்கு ஓகே, ஒன்றும் தப்பு குறை சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம 19 டைமண்ட் வந்து ஸ்பின் பண்ணுறோம். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு என்ன கிடைக்குது பெட் ஃபுட்டு. 19 டைமண்டுக்கு உங்களுக்கு பெட் ஃபுட்லாம் ஓவர்ரா, அதெல்லாம் உங்கள் கோல்டு கொடுத்தும் கூட நான் வாங்க மாட்டேன்டா, அதை போய் 19 டைமண்டுக்கு கொடுக்குறீங்களே. மறுபடியும் 4வது ஸ்பின் இப்போ நம்ம பண்ண போகிறோம். 39 டைமண்ட் வந்து கேட்குறாங்க 4வது ஸ்பின்னுக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்பின் பண்ணி பார்த்துருவோமே ஏதாவது நம்மளுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத. நம்மளுக்கு இந்த பேரஃபால் இல்லாட்டா அதில் ஏதோ ஒன்று கொடுத்தா பரவாயில்ல. நம்மளுக்கு இப்போ வந்து மறுபடியும் பேக் பேக்கான ஸ்கின்னை வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. இது ஆல்ரெடி வந்து எங்கிட்ட இருக்குது, அதனால் 5 எஃப்எஃப் டோக்கனாக வந்து மாறிவிட்டது. இப்போ வந்து நம்ம 69 டைமண்ட் வந்து கேட்குறாங்க நம்மக்கிட்ட. இப்போ வந்து எங்கிட்ட 62 டைமண்ட் மட்டுமே வந்து இருக்கிறது. இப்போ வந்து நம்ம போய் அந்த வீக்லி மந்த்லி வந்து கிளைம் பண்ணிட்டு வந்தாச்சு. அதையும் வந்து நம்ம ஸ்பின் பண்ணி பார்த்துருவோம் கையோட நம்மளுக்கு கிடைக்குதா இல்லையான்ட்டு. நம்ம இப்போ வந்து நல்லா கிளச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோல்டு ராயல்லையும் போய் ஒரு 4-5 ஸ்பின்னை போட்டு வந்து நம்ம ஸ்பின் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் வந்து கேரக்டர்லேருந்து எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு வந்திருக்கேன். ஈவ் கேரக்டர் வச்சுருக்கேன். பார்ப்போம் நம்மளுக்கு இப்போனாச்சும் ஏதாவது லக்கு ட்ரிக்கு ஏதாவது ஒன்று ஒர்க் ஆகுதான்ட்டு பார்ப்போம். அப்படி ஒன்று இல்லை, ஃப்ரீ ஃபயர் பொறுத்த வரைக்கும் லக்கும் கிடையாது ட்ரிக்கும் கிடையாது, ஃபுல்லாக டைமண்ட் மட்டும்தான், டைமண்டு காசு மட்டும்தான். இருந்தாலும் நம்ம பண்ணுவோமே, பண்ணி தான் பார்ப்போம். ஓ மை காட், மறுபடியும் ஏகே கன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி பர்மனன்ட் கன் ஸ்கின்னு, பாக்ஸே வேஸ்ட் அப்படின்ட்டு தான் வந்து சொல்லி ஆகணும். அடுத்து வந்து நம்மக்கிட்ட இப்போ ஒரே ஒரு ஸ்பின் தான் வந்து நம்மளால் பண்ண முடியும். பண்ணி பார்த்துருவோமா கிடைக்குதா இல்லையாங்கிறத பண்ணி பார்த்துருவோம். அப்புறமேட்டு பண்ணால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மறுபடியும் இந்த ஸ்கேர்கான பாக்ஸ். இதுவும் வந்து நம்மக்கிட்ட பர்மனெண்ட் இருக்குது. எதுக்கடா உங்களுக்கு இந்த பொழப்பு, ஏதாவது இல்லாத கன் பாக்ஸ் கொடுத்தாங்க கூட ஏதாவது லக்கில் இது விழுந்ததுன்னா அதுனாச்சும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், மன திருப்தியாக இருக்குது. அதுக்கு அதுக்கும் வழி இல்லாமல் எல்லாம் இருக்கிறதா வந்து கொடுத்து வச்சுருக்கானுவோ. இப்போ வந்து நம்மக்கிட்ட இந்த ரெண்டு கன் ஸ்கின்னுமே கிடைக்கல, ரெண்டு ரிவார்டுமே வந்து நம்மளுக்கு இப்போ கிடைக்கல. இரண்டுத்தையும் ஸ்பின் பண்ணும் அப்படின்னா வந்து மறுபடியும் டாப் அப் பண்ணும். பட் வந்து நான் டாப் அப் பண்ண வந்து ரெடியாக இல்லை. இப்போ வந்து நம்மக்கிட்ட வீக்லி மந்த்லி இருக்குது. இப்போ வந்து ஒரு 5 days வெயிட் பண்ணோம், 7 days ஆகுமா? ஆமாம், 7 days கரெக்டாக. இன்னும் 7 days வந்து இது இருக்க போது. 7 days வெயிட் பண்ணோம் அப்படின்னா வந்து தாராளமாக வந்து நம்மளால் எடுத்துட முடியும். டெய்லி 120 டைமண்ட் வருது, 6 days வந்து எடுத்துடலாம். அதனால் வந்து தாராளமாக வெயிட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். டாப் அப் பண்ணுறதுக்கு வந்து நான் ரெடியாக இல்லை, பொறுமையாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கின்னை வந்து நீங்கள் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபேரட் வில்ல எடுக்கிறதுக்கான ஒரு ஒர்த்தான கன் ஸ்கின் வந்து இது அப்படின்ட்டு சொல்லலாம். வேஸ்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லவே முடியாது. இதில் வந்து எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னு பார்த்தா வந்து, நம்மளுக்கு எல்லா கன் ஸ்கின் நல்ல நல்ல கன் ஸ்கின்னை பூரா கொண்டாந்து இந்த மாதிரி ஏதோ ஃபேரட் வில்ல கண்ட ஈவெண்ட்டில் விட்டு வைக்கிறாங்களே, அப்போ அந்த வெப்பன் ராயல்னு ஒரு ராயல் இருக்குது, அது எதுக்கு இருக்குது? ஏ பேசாமல் ரிமூவ் பண்ணி விட்ற வேண்டியது தானே, அது எதுக்கு இருக்குது? பூரா மொக்க ஸ்கின் மட்டும்தான் அதை கொண்டாந்து விட்றீங்க. அது வேஸ்ட்டாக வவுச்சர் கொடுத்து கொடுத்து நாங்கள் ஸ்பின் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். 100 ஸ்பின் பண்ணி எல்லா கன் ஸ்கின்னையும் வேஸ்ட்டான ஸ்கின்னாக எடுத்துகிட்ருக்கோம். அப்புறம் எதுக்கு அது இருக்குது? பேசாமல் அதை ரிமூவ் பண்ணி விட்டாங்கன்னா தேவையில்லை. அந்த வவுச்சர்ஸ் வவுச்சர்ஸே எங்களுக்கு தேவையில்லை, அதையும் சேர்த்து தூக்கிடுங்க. ஏன்னா கன் ஸ்கின் அதில் உருப்படி இல்லை. ஈவோகன் அது இதுன்னு விட்டு வச்சிடறீங்க, இதையும் விட்டு வச்சிடறீங்க, எதுக்குமே லாய்க்கில் எல்லாம் என்ன எத்தனை ரகரகமாக விட்றாங்கப்பா. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ எல்லாத்துக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணிக்கோங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்னொரு வேறு லெவல் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.